Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. How are you all? I hope you are all well. Today, we are going to talk about something new. Who are neighbors? நெய்பர்ஸ்னால் யாருன்னு தெரியும் இல்லையா? The people who live in the next door. So, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை தான் நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். And how about your neighbors? Do you have neighbors? உங்களுக்கு நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக இருப்பாங்க. ஹவ் அபவுட் யுவர் நெய்பர்ஸ்? உங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் எப்படி? ஸோ சம் பீப்புள் ஆர் கைண்ட், சம் பீப்புள் ஆர் லவ்வபிள், சம் பீப்புள் ஆர் என்வியஸ். ஒரு சிலர் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்க முடியாது. அவங்க நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப வந்து நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க, அக்கறையாக இருப்பாங்க. சம் நெய்பர்ஸ், ஒரு சில நெய்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேலே பொறாமையோடு இருப்பாங்க, என்வியஸ். நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், மரத்தில் இருந்து இலை கொட்டினா பிடிக்காது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து எப்போ பாரு நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து எப்படி, அப்போ அவங்களாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரே எரிச்சலாக இருக்கும். ஐயோ என்னப்பா இவங்களோட எப்போ பாரு இப்படி போராட்டமாகவே இருக்கே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ லைக் தட், ஹியர் இஸ் அ ஸ்டோரி லைக் தட், அ நெய்பர் வித் என்வியஸ். ஸோ அவங்களும் ஒரு என்வியஸ் நெய்பர் தான். அந்த என்வியஸ் நெய்பர் சாதாரணமானவங்க இல்லை. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிற ஸ்டோரி, த சப்ளிமெண்ட் ரீடர் இன் யூனிட் 1, த என்வியஸ் நெய்பர். இட் இஸ் அ ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். ஸோ ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அது தான் த என்வியஸ் நெய்பர். நவ் ரீட் த ஜாப்பனீஸ் ஃபோக் டேல் அபவுட் டூ நெய்பர்ஸ் அண்ட் ஹவு தேயர் கேரக்டர் சேஞ்ச் தேயர் லைஃப்ஸ். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற ரெண்டு நெய்பர்ஸ், அவங்களுடைய கேரக்டர்ஸ், அது எப்படி அவங்களுடைய லைஃபை மாற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிற in the story. In the old old days, there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark, bow, wow, wow, wagging his tail violently. So, one neighbor, he was an honest man with his wife. So, one neighbor, yaar appadina romba nermayana manushan, avarudaiya wife, avangalukku ore pet dog one irundirukku. ஸோ அவங்க அந்த பெட் டாகுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபிஷ்ஷும் டிட்பிட், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டையும் கொடுத்து கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஒரு நாள் அந்த ஓல்ட் ஃபோக்ஸ் என்ன பண்ணுறாங்க, கார்டனுக்கு அந்த டாகோட கூட்டிட்டு போகிறாங்க. அந்த டாகும் கூட போகுது, விளையாண்டுகிட்டே இருக்குது. திடீர்னு அந்த டாக் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது, ப பவுன்னு. ஸோ வேகிங் ஹிஸ் டெய்ல், வேகிங்னா அது தன்னுடைய டெய்லை அங்கே இங்கேயும் ஆட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்குது. த ஓல்ட் பீப்புள் தாட் தட் தேர் மஸ்ட் பி சம்திங் நைஸ் டு ஈட் அண்டர் த கிரவுண்ட். ஸோ தே ப்ராட் அ ஸ்பேட் அண்ட் பிகின் டிக்கிங். வென் லோ அண்ட் பிஹோல், த பிளேஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் கோல்ட் பீசஸ் அண்ட் சில்வர் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் திங்ஸ் which had been buried there. So they gathered the treasure and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and became wealthy people. So உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, டாக்னா என்ன பண்ணும், நல்லா அது வந்து ஸ்மெல் பண்ணும் இல்லையா, அது ஏதோ சாப்பிட்றதுக்கு உள்ளே இருக்க போல அப்படின்னு நினச்சிட்டு உடனே ஒரு மண்வெட்டி கல வெட்டுறதை எடுத்துகிட்டு வந்து டிக் பண்ணுறாங்க, தோண்டுறாங்க. தோண்டிக்கிட்டே இருக்காங்க, தோண்டுனா உள்ளே பார்த்தா கோல்டு பீசஸ் அண்ட் சில்வர், நிறைய தங்கங்களும் வெள்ளியும் அதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விலை மதிப்புள்ளாத பொருட்களாக இருக்குது. ஸோ உடனே அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை எடுத்து அந்த ட்ரெஷர், அந்த புதையலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆல்ம்ஸ், அதில் இருக்கக்கூடிய இதை விஷயங்களை பூவர் ஏழை மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் அதிலிருந்து ஒரு ரைஸ் ஃபீல்ட்ஸும் கார்ன் ஃபீல்ட்ஸ், அரிசி வயலையும் சோளம் விதைக்கக்கூடிய வயலையும் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு இவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் வசதியாக மாறிடுறாங்க. Now in the neighboring house, there dwelling a covetous and stingy old people who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him home, prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." ஸோ இதே இந்த விஷயம் அவங்களுடைய நெய்பர் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கப்பலுக்கு கேட்குது. அவங்க எப்படி ஆனவங்க அப்படின்னா, கவர்ட்டர்ஸ், ரொம்ப பொறாமைப்படக்கூடவங்க அண்ட் ஸ்டிஞ்சி,
அது எப்போ பாரு எல்லார் மேலேயும் என்ன படக்கூடிய கோபப்படக்கூடிய கத்தக்கூடிய பொறாமைப்படக்கூடிய ஒருத்தவங்க தான் வந்து அந்த நெய்பர். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்த கேள்விப்படுறாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு வந்து பாரோட் த டாக், அந்த டாகை எங்கள் வீட்டுக்கு ரெண்டு நாள் கொடுங்களே அப்படின்னு கடன் வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனவங்க அதுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இனியும் எங்களுக்காக ஒரு நல்ல பிளேஸ், அந்த மாதிரி மணி நிறைய பணம் இருக்கிற ஒரு பிளேஸை காமி அப்படின்னு சொல்கிறாங்க. தி டாக் ஹவவர் ஹூ அப் டு தட் time had received nothing but cuffs and kicks from his host, would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross and putting a rope around the dog's neck led him out into the garden, but it was all in vain. He let them lead him where they might, not a sound would the dog utter. He had no bow wow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to snuff. So thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal over which they had to hold their noses. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. ஸோ உடனே என்ன பண்ணது, இந்த டாகும் இது வரைக்கும் எதையுமே அவங்க கொடுத்த எதையுமே என்ன பண்ணலை அப்படின்னா சாப்பிடவே இல்லை. ஸோ ஒன்றத்தையுமே சாப்பிடாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்குது. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டாக் கழுத்தில் ஒரு கயிறை கட்டி அதை கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கார்டனுக்கு கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி ஏதாவது ஸ்மெல் பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த டாக் எந்த ஒரு இடத்துலையும் கத்தவே இல்லை. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டாக் ஒரு இடத்துல சடனாக ஸ்டாப் ஆகுது, அந்த இடத்துல ஸ்னிஃப் மோப்பம் பிடிக்கவும் ஆரம்பிக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அது லக்கி பிளேஸ் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த தோன்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்க நினச்ச மாதிரி ப்ரெஷியஸான திங்கெல்லாம் இல்லை, டர்ட் அண்ட் நாஸ்டி ஆஃபில் ஏதோ குப்பையும் ஏதோ வீசின பொருளும் அதில் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர கோபம் வருது. என்ன இந்த டாக் நம்மளை இப்படி ஏமாத்திருச்சு அப்படிங்கிற ஏமாற்றத்தில் அந்த விக்தி அந்த ஓல்டு கப்பல் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டாகை அடித்தே கொண்டுடுறாங்க. வென் த குட் ஓல்டு மேன் சா தட் த டாக் ஹூம் ஹீ ஹேட் லெண்ட் டிட் நாட் கம் ஹோம், ஹி வென்ட் நெக்ஸ்ட் டோர் டு ஆஸ்க் வாட் ஹேட் பிகம் ஆஃப் ஹிம். அண்ட் த விக்ட் ஓல்டு மேன் ஆன்சர் தட் ஹீ ஹேட் கில் த டாக் அண்ட் பரீட் ஹிம் அட் த ரூட் ஆஃப் அ பைன் ட்ரீ. ஸோ த குட் ஓல்டு ஃபெல்லோ வித் அ ஹெவி ஹார்ட் வென்ட் டு த ஸ்பாட் அண்ட் ஹேவிங் செட் அவுட் அ ட்ரே வித் டெலிஷியஸ் ஃபுட், he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. So what an the good old man enna pandraru, avaru dog kuduttarle and the dog enna pannadhu abingiradha paakradhukaga veettukku vararu, pakkathu veettukku vararu, vande avarude dog kekkrar. Ana the big and the mosamana and the neighbor enna pandraru, na and the dog konnu adha enga veettla irukkakoodiya பைன்ட்ரீயோட ரூட்டில் வேரில் அடியில் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த குட் மேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயங்கரமாக அவர் சோகத்தோடு அந்த இடத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணுற, ஒரு ட்ரேயில் அந்த டாகுக்கு பிடிச்ச டெலிஷியஸ் ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு இன்சென்ஸ் ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு அந்த அது புதைச்ச இடத்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவர் நின்று அழுதுகிட்டு இருக்கார். தேட் நைட் வென் த குட் ஓல்டு மேன் வாஸ் ஃபாஸ்ட் அஸ்லீப் இன் பெட், த டாக் அப்பியர் டு ஹிம் அண்ட் ஆஃப்டர் தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் ஹிஸ் கைண்ட்னஸ் செட், காஸ் த பைன் ட்ரீ அண்டர் விச் ஐ ஆம் பரீட் டு பி கட் டவுன் அண்ட் மேட் இன் டு அ மார்ட்டர் அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இஃப் இட் வேர் மை செல்ஃப். உடனே நைட்டாக அந்த ஓல்டு மேன் தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவருடைய கனவில் டாக் வந்து வருது. அவர் என்ன அந்த டாக் என்ன பண்ணுது, அவருக்கு தேங்க் பண்ணுது, நீங்கள் எனக்காக செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு தேங்க் பண்ணிவிட்டு அது என்ன சொல்லுது, காஸ் த பைன் ட்ரீ அண்டர் விச் ஐ ஆம் பரேட். ஸோ நான் என்னை எங்கே புதைச்சாங்களோ அந்த பைன் ட்ரீக்கு போங்க, அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி அந்த பைன் ட்ரீயோட உட்டில் ஒரு மார்ட்டர், மார்ட்டர் அப்படின்னா அந்த இடிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலலாம் சின்ன அம்மிக்கல் மாதிரி உரல் மாதிரி வச்சுருப்பாங்களே அந்த மார்ட்டர் ஒன்று செஞ்சுக்கோங்க, அதை வச்சு உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்யுங்க அப்படின்னு அது சொல்லுது. த ஓல்டு மேன் டிட் அஸ் த டாக் ஹேட் டோல் ஹிம் டு டூ அண்ட் மேட் அ மார்ட்டர் அவுட் ஆஃப் த வுட் ஆஃப் த பைன் ட்ரீ, பட் வென் ஹி கிரவுண்ட் ஹிஸ் ரைஸ் இன் இட் ஈச் கிரெயின் ஆஃப் ரைஸ் டேர்ன்ட் இன் டு சம் ரிச் ட்ரெஷர். வென் த விக்ட் ஓல்டு கப்புள் சா திஸ் தே கேம் டு பரோ த மார்ட்டர், பட் நோ சூனர் டிட் தி ட்ரை டு யூஸ் இட் ஆல் தே ரைஸ் டேர்ன்ட் இன் டு ஃபில்த். ஸோ இன் அ ஃபிட் ஆஃப் ரேஜ் தி ப்ரோக் த மார்ட்டர் அண்ட் பேர்ன்ட் இட். ஸோ உடனே அந்த ஓல்டு மேனும் அந்த டாக் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாரு, அந்த பைன் ட்ரீயோட உட் எடுத்து ஒரு மார்ட்டர்
ஒரு அரைக்கிற கல்லையும் உருவாக்குறார். ஸோ அதில் அவர் ரைஸ் அரிசியை போட்டு அரைச்ச உடனே அது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா தங்கமாக மாறுது. இது அந்த விக்டு கப்பல் பார்க்குறாங்க. அவங்க திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மார்ட்டரை பாரோ வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க. அதே மாதிரி அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ரைஸ் எல்லாமே தேவையில்லாமல் கெட்டு போகுது. இதனால் அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே அவங்க அந்த மார்ட்டரையும் என்ன பண்ணிடுறாங்க, உடச்சி போட்டுடுறாங்க. எனஃப் ஸ்டூடெண்ட்ஸ், the rest of the story we will see in the next class. I will catch you later in the next class. Thank you. Bye bye.